எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் பொற்காலாட்சி நடத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய ஆணைக்கு இணங்க இன்று கோவை மாநகராட்சியினுடைய பகுதிகளில் குறிப்பாக 13 இடங்களில் 32,78,00,000 ரூபாய் மதிப்பிலான பணிகளை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றோம். குறிப்பாக சாலை அமைக்கக்கூடிய பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் ஒதுக்கீடு செய்து ஒப்புதலை பெற்று டெண்டர் முடிந்த பிறகு இன்று பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மற்ற திட்டங்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக 13 இடங்களில் இன்று 32,78,00,000 ரூபாய் மதிப்பிலான பணிகள். குறிப்பாக இந்த 13 இடங்களில் 6 இடங்கள் என்பது கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் புதுப்பிக்கப்படாத தார் சாலைகள் மக்கள் சபை மனுக்களை பெறுகின்ற பொழுது மாண்பு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க 100 வார்டுகளுக்கும் நாங்கள் நேரடியாக சென்று மனுக்களை பெற்ற பொழுது 163 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை அமைக்கக்கூடிய பணிகளுக்கு பொதுமக்கள் குடியிருப்போர் நலச்சங்கங்கள்லாம் மனுக்களை கொடுத்தார்கள். மற்ற பணிகளுக்கு 30 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட மதிப்பீடுகளும் கொடுக்கப்பட்ட மனுக்களுக்கு தயார் செய்யப்பட்டன. ஒட்டுமொத்தமாக 193 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கான கோரிக்கைகளை பொதுமக்களும் அந்த பகுதியினுடைய நலச்சங்கங்களை சார்ந்தவர்களும் முன்வைத்தார்கள். அதற்கான மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று 200 கோடி ரூபாய் கோவை மாநகராட்சிக்கு சிறப்பு நிதியாக வழங்குவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் ஒப்புதலை வழங்கி படிப்படியாக அந்த நிதிகள் இப்பொழுது வந்து டெண்டர் முடிந்து பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை ஒட்டுமொத்தமாக கோவை மாநகராட்சியினுடைய பகுதியில் மட்டும் இந்த 2 ஆண்டுகளில் 223 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் சாலை அமைக்கக்கூடிய பணிகள் மட்டும் தொடங்கி வைக்கப்பட்டு ஏறத்தாழ 70 விழுக்காட்டிற்கு மேலான சாலை பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது புதிய பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை 121 கிலோமீட்டர் நீளத்திற்கான சாலைகளுக்கான நிதிகளை 223 கோடி ரூபாய் அளவிலான நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக கோவை மாநகராட்சியினுடைய வரலாற்றில் இந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய நிதிகளும் இவ்வளவு தூரம் சாலைகளும் அமைக்கப்பட்டது இதுவே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாகும். எனவே கோவை மாவட்ட மக்கள் சார்பாக எங்கள் அனைவர் சார்பாகவும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மகத்தான நன்றியை இந்த நேரத்தில் பணியன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். அதாவது இந்த பாதிக்கு மேலே இப்போ முடிஞ்சிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் விரைவாக முடிப்பதற்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. விரைவாக முடிச்சிருவாங்க. டிபிஆர் இறுதி செய்யப்பட்ட பிறகு, ஏன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம், அது பல ஆண்டுகளான கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. மெட்ரோ அமைக்கக்கூடிய பணிகளுக்காக 9,000 கோடி ரூபாய் நிதிகளுக்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான ஒப்புதல் கிடைக்க பெற்ற பிறகு, நீ சட்டமன்றத்தினுடைய அறிவிப்புலேயே பார்த்தீங்க, நிதி ஆதாரங்கள் வந்து பெறப்பட்ட பிறகு அந்த டிபிஆர் இறுதி பெற்ற பிறகு பணிகள் தொடங்கப்படும். அதாவது ஒரு விஷயம் சார், அதாவது இதுவரைக்கும் இல்லாத கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் தொடர்ந்து வழங்கிட்டுருக்காங்க. குறிப்பாக கோவை மெட்ரோ 9,000 கோடி, டிஎன் டெக் சிட்டி கோவையை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமான ஐடி நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன. அவர்களுக்கு போதிய இடவசதி இல்லாமல் வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சூழலை மாற்றி கோவையினுடைய படித்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கான அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் டிஎன் டெக் சிட்டி என்பது ஒரு மகத்தான திட்டம். அந்த திட்டத்தையும் மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்காங்க. குறிப்பாக சென்னை, கோவை, ஒசூர் 3 இடங்களில் கோவையும் இடம்பெற்றிருக்கிறது. அந்தளவிற்கு கோவையின் மீது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அக்கறை கொண்டு அந்த திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அதே போல் செம்மொழி பூங்கா அறிவிப்பு ஒரு சிறப்பான திட்டம். அது பல காலமாக நிலுவையில் கிடப்பில் இருந்தது. அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புதுப்பித்து இப்பொழுது அதற்கான நிதிகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் வந்து சிறப்பான இன்னொரு திட்டம் என்னென்னா எளிமிக்கு கோவை. இது யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மாண்பு முதலமைச்சர்கள் இந்த கோவையினுடைய வளர்ச்சிக்கு மனதில் அக்கறை கொண்டு அதற்கான வடிவமைப்பை, திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கிக்கோ. நிறைய திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்குது. இன்னும் மானிய கோரிக்கையிலும் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் வர இருக்கின்றன. அதாவது மாண்பு முதலமைச்சர்கள் முதல் அரசு நிகழ்ச்சியாக வஉசி மைதானத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கக்கூடிய வகையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான வடிவமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான நிதிகளையும் பெற்று பணிகள் தொடங்கப்படும்.
அது மாற்றினா தானே செம்மொழி பூங்கா ஆரம்பிக்க முடியும். அதற்கான பணிகள் இப்போ ஒரு ஒரு பகுதி மட்டும் இப்போ செம்மொழி பூங்கா தொடங்கப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் வந்து சிறைச்சாலைகள் மாற்றப்பட்ட பிறகு மற்ற பயன்பாட்டிற்கும் அதை எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது ஒரு விஷயம் சார், நீங்கள் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்தியில் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ இந்த சாலைகள்லாம் வந்து இந்த 2 வருஷத்துக்குள்ளே பழுதடைஞ்ச மாதிரியும் சாலைகள் போடாத மாதிரியும் நிதிகள் ஒதுக்கீடு செய்யாத மாதிரியும் ஒரு செய்திகள் பரப்பப்படுகின்றன. உள்ளபடியே வந்து நீங்கள் முதல்ல வந்து கவனத்தில் எடுத்துங்க, நீங்கள் முதல்ல உள்வாங்கிங்க. இது வந்து தவறாக சொல்லலை, உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன் நான். அதாவது ஒரு சாலை அமைத்து அந்த சாலையினுடைய ஆயுட்காலம் என்பது 5 ஆண்டுகள். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு உள்ள போன ஆட்சியில் சாலைகள் போட்டிருந்தால் இப்போ அது போட வேண்டிய அவசியம் இல்லை, போடவும் முடியாது, விதிப்படி போடவும் முடியாது. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு மேலான சாலைகள் தான் பழுதடைஞ்சு மிக மோசமாக இருக்கிறது. 5 வருஷத்துக்கு மேலே போடாத சாலைகள் தான் அதிகமாக இருக்குது. கோவையை பொறுத்த வரைக்கும், இந்த கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகளுக்கு கடந்த ஆண்டுகளில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை கடந்த காலங்களில். அதற்கு என்ன, பொதுமக்கள் வந்து நீங்களே பார்க்குறீங்க, ஒரு 2-வீலர் கூட போக முடியாத அளவிற்கு மிக மோசமான சூழலில். குறிப்பாக இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள்லாம் புதிய சாலைகள் புதுப்பிக்கப்படலை, அந்த சாலைகள் புதுப்பிக்கப்படலை. அதையெல்லாம் இப்போ கவனத்தில் கொண்டு தான் இந்த 223 கோடி ரூபாய்க்கு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 121 கிலோமீட்டர்னு நீங்கள் பாருங்கள், கோவை மாநகராட்சிக்கு மட்டும் 121 கிலோமீட்டர் அளவிற்கு இதுவரை நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் வந்து நடந்துக்குன்னா எந்த அளவிற்கு வந்து கோவையின் மீது மனு முதலமைச்சர்கள் அக்கறை கொண்டு அதற்கான நிதிகளை கொடுத்து சாலை அமைக்கக்கூடிய பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா 30 நிமிஷத்தில் போட வேண்டிய செய்தியை 3 நிமிஷத்தில் போடணுங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு திட்டங்களாக படிப்படியாக எடுத்துக்கலாம். 30 நிமிஷத்துக்கான செய்திகள் நீங்கள் அனுப்புனீங்கன்னா 30 நிமிஷம் தானே போட்டாகணும். இப்போ ஒரு செய்தி முடிஞ்சு அடுத்த செய்தி வரும். அது மாதிரி வந்து ஒவ்வொரு திட்டங்களாக இப்போ இவ்வளவு நிறைய திட்டங்கள் வந்திருக்கு, அந்த திட்டங்களோடு சேர்த்து புதிய பேருந்து நிலையம், அதாவது வந்து நீங்கள் வேலூர் பேருந்து நிலையம் உட்பட இன்னும் நிறைய பணிகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதற்கான பணிகள் நடக்கும் உறுதியாக. நன்றி. இப்போ தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, அவர் கேட்டார். நன்றி.